ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ ராமநவமி எப்போது எளிய முறையில் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணலாம், வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள், சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமாலோட அவதாரத்தில் ஸ்ரீ ராமரோட அவதாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மனிதராக தோன்றி ஒழுக்கம், வாழ்வியல் நெறிகள் எல்லாத்தையுமே முறையாக பின்பற்றி வாழ்ந்து காமிச்ச ஒரு அவதாரம் தான் ராமர் அவதாரம். ஒரு சிறந்த கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் ராமர். அதனால தான் அவரை அவதார புருஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ராமபிரானா மகாவிஷ்ணு அவதரித்த நாளை தான் ஸ்ரீ ராமநவமி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ராமநவமி விழாவை வைணவ தலங்களில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நாளன்னைக்கு ராமரை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நலன்களையும் நம்ம வாழ்க்கையில் பெறலாம். மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரம் ராமர் அவதாரம். பங்குனி மாசத்துல வர வளர்பிறை திதியில ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார். வட இந்தியாவில் சில பகுதியில் ராமநவமி 9 நாள் விழாவா கொண்டாடுறாங்க. ரொம்ப ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு ராம நவராத்திரி அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த வருஷம் ராமநவமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 17/4/2024 புதன்கிழமை. நவமி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 16/4/2024 மாலை 5:47 தொடங்கி 17/4/2024 மாலை 6:59 வரைக்கும் நவமி திதி இருக்கு. வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 17/4/2024 புதன்கிழமை காலையில 11:03 மதியம் 1:38 வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். ராமநவமி விழாவோட நிறைவு நாள் அன்னைக்கு ஸ்ரீ ராமருக்கும் சீதைக்கும் திருக்கல்யாண வைபவமும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகமும் நடக்கும். இந்த நேரத்தில் ராமாயணம் சுந்தரகாண்டம் படித்து நம்ம ராமரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. எளிய முறையில் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராமநவமி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் ராமர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை அழகாக தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு துளசி மாலை நம்ம சாத்திக்கணும். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியமாக பானகம், பாசிப்பருப்பு பாயசம், வடை வச்சு வழிபடலாம். ராமநாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ராமநவமி அன்னைக்கு உபவாசம் இருந்து ராமநாமம் ஜெபிச்சோம் அப்படின்னா மிக சிறந்த புண்ணிய பலன்களை நமக்கு தரும். ராமாயண கதை, ராமரோட புகழை சொல்ற மாதிரியான கதைகள் படிக்கிறது கேட்கறது ரொம்பவே நல்லது. 108, 108 அப்படின்ற கணக்கில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்பவே சிறப்பு. அன்றைய பொழுது முழுக்க நம்ம ஸ்ரீராம ஜபத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ராமபிரானோட அருளோட சேர்த்து ராம பக்தரான ஆஞ்சநேயரோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாசம் செய்வாரு அப்படின்றதுனால ஸ்ரீ ராமநாம பாராயணம் செய்யறது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி நம்ம ஜபிக்கிறதுனால அனைத்து விதமான பாவங்கள் நீங்கும். ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு நம்ம தவறாம ராமருக்கு பானகமும் நீர்மோரும் படைச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ராமர் காட்டுல இருந்தப்ப பானகம் மட்டுமே அருந்தியதாகவும் அது அவருக்கு விருப்பமான பானகமாகவும் கருதப்படுது. அதனால நம்ம அந்த நைவேத்தியத்தை வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா, இந்த நாள் அன்னைக்கு நம்ம ராமநாமம் ஜபிக்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், லக்ஷ்மி கடாட்சம் நிறையும், எதிரிகள் தொல்லை விலகும், நோய்கள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டில் செல்வ வளமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க அந்த ராமநவமி நாளன்னைக்கு நம்ம ராமரை மனதார நினைச்சு வழிபட்டு ராமரோட அருளை நம்ம பெறலாம். நன்றி.